இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. பிறந்த குழந்தைக்கு கூட வந்து சுகர் இருக்கு, பிறக்கிற குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சுகர் இருக்கு, டயபிட்டிஸ் இருக்கு. அந்த தாயோடைய வழியில வந்துட்டு தாய்க்கும் தந்தைக்கும் தாயோட அந்த ஜெனடிக்ஸ்ல இருந்திருந்தா இந்த வரத்துக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி கூட நான் பாக்கும்போது ரொம்ப இதா இருக்கு. ஆமா, ரொம்ப பயமாவும் ஓரமான சம்பவங்களும் நடந்திருக்கு. டெல்லியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண்ணுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வந்து பால் செஸ்ட்ல ஆமா வர ஆரம்பிச்சது. என்ன ஏதுன்னு பாக்குறப்ப எல்லா சைட்ல இருந்தும் எய்ம்ஸ்ல இருந்து அவங்க வந்து ரிசர்ச் பண்றாங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா அதை கண்டுபிடிச்சா அதோட ஹிஸ்டரி என்னவா இருக்குன்னா, ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன் போட்ட மாட்டுக்கிட்ட இருந்து அவங்க என்ன ஆமா அந்த மில்க் குடிச்சதுனால அவங்களுக்கு அந்த வியாதி வந்து வந்துருச்சு. இன்னைக்கு வந்து கருசு தேவி நோய், கண்டிப்பா நான் கூட அந்த ஆர்டிகல் ஆமா கருசு தேவி நோய் இன்னைக்கு வந்து பிரெக்னன்சி நிறைய பேருக்கு ஆக மாட்டேங்குது. என்ன ஏதுன்னு பார்த்தோம்னா பால் வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா மாட்டோட ரத்தம் தான் பாலா வருது. கண்டிப்பா நீங்க மாட்டுக்கு என்ன ஊசி போடுறீங்களோ அது ரத்தம் வழியா பால்ல வருது. அப்ப என்ன பண்றாங்க, இந்த அவேர்னஸ் எல்லாம் மக்களுக்கு இல்ல. இன்னைக்கு வந்து கருசிதவி நோய் வந்திருக்குன்னு டாக்டர் நோக்கி வேற வேற மருந்துகள் எடுக்கிறோம் போறோம், இன்னைக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னு போறோம். இந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பால் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கு. கண்டிப்பா அதனால இன்னைக்கு அந்த அந்த டெல்லி இன்சிடென்ட்ல கூட பாத்தீங்கன்னா அப்படி ஒரு வியாதி வருமானே நிறைய பேருக்கு தெரியாது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வருது. அதனால சொசைட்டில வந்து எல்லாருக்கும் இது தெரியாமலும் கிடையாது. இன்னைக்கு உள்ள எல்லாருமே இன்டர்நெட் இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க எல்லாருமே வெல் அவேர் ஆஃப் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். பட் ஸ்டில் வந்து அவங்களுக்கு வந்து இது ஒரு தயக்கம், என்ன எதனால ஒரு தயக்கம் இருக்குங்கிறது தெரியல. ஆமா, ஏன்னா நல்ல நல்ல ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க நம்ம காசு கூட கொடுத்து வாங்கிதான் முடியும். கண்டிப்பா அதனால வந்து இதுல நாங்க குறைச்சோம் அப்படின்னா சுத்தமா முடியாது. கண்டிப்பா இதுல நான் இப்ப இது ஒரு ஒரு லிட்டர் பெட்ரோல் என்ன விலை விக்குதுன்னு தெரியும். நாங்க அட்யூர் டோர்ஸ்டாப் 80 ரூபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப பண்ணையில இருந்து சீர்காழியே 6 கிலோமீட்டர். சோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200 ரூபா வந்து உங்களுக்கு பெட்ரோலுக்கே போயிடும். கண்டிப்பா. சோ அப்ப பெட்ரோலுக்கே போறப்ப நீங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு நாளையோட செலவு நீங்க ஒரு பண்ணை வச்சா எவ்வளவு ஆகும், இத்தனை லிட்டர் பால் ப்ரொடக்ஷன் இருக்கு, நீங்க கால்குலேட் பண்ணீங்க. இப்ப வந்து மாடுங்கிறது எப்பவுமே அந்த இப்ப ஒரு அதோட ட்ரை சீசன் வரும். கண்டிப்பா. சோ மாடு வச்சிருக்கவங்களுக்கு உங்களுக்கு கண்டிப்பாவே தெரியும். இது வந்து இப்ப மாடுக்கு வந்து 6 மாசம் 7 மாசம் நாட்டு மாடுங்கிறது 6 மாசம் 7 மாசம் தான் கறவை இருக்கும். கண்டிப்பா. இப்ப வந்து எங்களுக்கு 60 லிட்டர் இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா இப்ப 30 லிட்டர் தான் இருக்கு. 30 லிட்டர் தான் ப்ரொடக்ஷன் இருக்குங்கிறதுக்காக கறக்குற மாட்டுக்கு மட்டும் தீனி போட்டு மத்த மாட பட்னியா போட முடியாது இல்லையா, அதனால அந்த லாஸும் இருக்கு. கண்டிப்பா. இப்ப நான் 60 லிட்டர் ப்ரொடக்ஷன் இருந்த இடத்துல நான் ஒரு கால்குலேஷன் இருந்திருப்பேன். ஆனா இப்ப எனக்கு 30 லிட்டர் தான் ப்ரொடக்ஷன் இருக்கு. ஆனாலும் நான் எல்லா மாட்டுக்கும் என்ன பண்ணணும், தீனி போட்டுதான் ஆகணும், எல்லா மாட்டுக்கும் செய்ய வேண்டிய காரியங்கள் செஞ்சுதான் ஆகணும். இருக்கிற லேபர்ஸ்க்கு வந்து எப்பா 30 லிட்டர் கறக்குது, உனக்கு இந்த மாசம் 5000 ரூபா வாங்கிக்கோன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை நம்ம கொடுத்துதான் ஆகணும். பராமரிப்பையும் பார்த்தாகணும். சோ அப்படி இருக்கிறப்ப இது வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இது வந்து நிரந்தரமா எனக்கு வந்து இவ்வளவு இந்த பண்ணையில இருந்து இவ்வளவு வரும் இது போகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லவே முடியாது. கால்குலேஷன் இருக்காது. கணக்கு போட்டு வியாபாரங்கிறது இதுல கிடையாது. ஆமா, கணக்கில்லாம் இது வந்து நீங்க அப்படியே நீங்க பிசினஸ் மோட்டிவ்ல பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா பண்ணவே முடியாது. அதுவும் நியாயமான முறையில கரெக்டான முறையில மாட்டுக்கு எந்த விதமான கலப்பின உணவுகளும் கொடுக்காம இன்ஜெக்ஷன்ஸ் போடாம நடத்தணும் அப்படின்னா புதுசா ஆரம்பிக்கிறவங்க வந்து யோசிச்சு இறங்கணும். இன்னைக்கான காலகட்டங்கள்ல நீங்க பாத்துட்டு வரீங்க, ஆனா நான் வந்து பாரம்பரிய நோக்கி பயணம் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ மக்கள் மத்தியில நீங்க பார்த்து விஷயங்கள் என்னென்ன அவங்கள்ட்ட நீங்க சந்திச்சிருப்பீங்க நிறைய விஷயங்களை. நான் இன்னைக்கு வந்து ஆர்கானிக் நான் போயிருந்தேன், நான் வந்து இவ்வளவு பால் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன், உங்க வீட்டிலயே கொஞ்சம் சில சின்ன சண்டைகள் வந்துட்டு போயிருக்கோம், அப்போ உங்க வீட்டுல எப்படி பார்த்தாங்க, அதுக்கப்புறம் மக்கள் வந்து இதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க? இல்ல, வீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தா இது வந்து கிட்டத்தட்ட 7 ஏக்கர் இடம். 7 ஏக்கர் இடங்கிறப்ப இதுல தொழில் முறையா பண்ணணும்னு நினைச்சிருந்தோம்னா எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்கலாம். பட் ஆனா அப்பாட்ட வந்து நான் முதல்ல போய் சொன்னப்ப இந்த மாதிரி நாட்டு மாடு வளர்க்கணும்னு சொன்னப்ப அவர் ஒண்ணுமே சொல்லல, வந்து ஒண்ணுமே சொல்லணும்னு எதிர்ப்பு தெரிவிக்கல. நீ வந்து என்ன பண்ணும் நினைக்கிறியோ பண்ணு, நல்ல விஷயம் பண்ற, அதுக்கு என்னால முடிஞ்ச சப்போர்ட் நான் என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டை பொறுத்த வரைக்கும் கிரீன் லைட் தான். அதனால வந்து ஆமா, அதனால சரி நல்ல விஷயம் சமுதாயத்துக்கு ஏத்த விஷயம் பண்றாப்ல அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷம் தான் பண்றாங்க. அந்த என்ன சொல்றது,
அதோட அவேர்னஸ் வந்து அவங்க ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து நான் வந்து ஒரு நோட்டீஸ் ஃப்ளையர்ஸ் கொடுத்தோம், பேனர்ஸ் வச்சோம், இது எல்லாமே வச்சும் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அந்த அளவுக்கு ஒரு நான் எதிர்பார்த்த வரவேற்பு அவங்க கொடுக்கல. ஆமா, அவங்க வந்து இப்போ எங்களோட விலை பார்த்தீங்கன்னா 80 rupees பெர் லிட்டர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து ஏன் இப்போ நான் நார்மலாக நீங்கள் கடையில் வாங்குற பால் வந்து 40 rupees வாங்கிட்டு இருக்கிறேன், அப்போ 40 rupees வாங்குறப்ப நான் ஏன் டபுள் த ரேட் கொடுத்து நான் வந்து வாங்கணும்? ஏன்னா இப்போ எங்களோட மாடு தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய்ஜாண்டிக்காக இருக்குமே தவிர கறவைங்கிறது நாட்டு மாட்டுக்கு குறைவு, பாலுடைய அளவு குறைவு. ஆமாம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லைனேஜில் உள்ள கவுஸ்னால் உங்களுக்கு 4 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் கறக்கும். இது வந்து நல்ல லைனேஜ். மற்றபடி நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா 4 லிட்டரு, அதுவும் நம்ம தட்ப வெப்ப சூழ்நிலை நம்மளுடைய பராமரிப்பு இதுக்கெல்லாம் வந்து 4 லிட்டரு 3 லிட்டரு இதெல்லாம் மேய்ச்சலில் உள்ள மாடுகள். அதாவது நீங்கள் நார்த்தில், ஆமாம் நார்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதுங்கெல்லாம் கட்டி போட்டு ஷெட்டு இதெல்லாம் எதுவுமே கிடையாது, திறந்த வெளியில் வளர்க்கப்பட்ட மாடுகள்ங்கிறப்ப நம்ம இப்போ அந்த மாதிரி விட்டு வளர்க்க முடியாத சூழ்நிலை. நம்ம ஒரு ஓரளவுக்கு குறைஞ்ச இப்போ அது ஒரு நாளைக்கு வந்து ஒரு 7 acres இல்லை, அது ஒரு 10 acres சுற்றிட்டு வரும் கண்டிப்பாக. அப்போ வந்து நம்ம 1 acre அதை சுத்த விடுறப்ப அதோட பால் வச்சிருக்காங்க. இந்த தமிழ் மரபொழியும் நம்மளுடைய பாரம்பரிய மரபொழி கால் நடையின கால்நடைகளில் நடந்து சென்று போய் பயணித்து அந்த உணவுகளை உற்பத்தி பண்ணிட்டு வரும், அதனாலதான் கால் நடைன்னு குறிப்பிடுறாங்க. ஆமா, சோ அதனால இன்னைக்கு இன்னும் நாட்டு மாடு இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பான முறையில கறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. நீங்க டாக்டருங்கனால உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்ச விஷயங்கள் தான். இன்னைக்கு ஆக்சிடோசின் இன்ஜெக்ஷன்ஸ் இருக்கு, போட்டோ இல்லாம வந்து பால் கறக்கக்கூடிய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, அதை வந்து நம்ம மடிகள்ல வந்துட்டு காம்புல வந்து இன்ஜெக்ஷனை பயன்படுத்தி அந்த சுரப்பு எடுக்க வச்சு அந்த சுரப்பு வாயிலாம் வந்து பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா ஈஸியா உங்களுக்கு 4 லிட்டர் கறக்குற மாதிரி 8 லிட்டர் கறக்கும். மனசாட்சிக்கு பதில் சொல்லணும், வேற யாருக்கும் நம்ம கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. ஏமாத்துறதுங்கிறது யார வேணா ஏமாத்தலாம், பட் மக்களை ஈஸியா ஏமாத்தலாம். நான் இதுதான் வெளியே இந்த காம்பவுண்ட்குள்ள நடக்கிறது வெளியே தெரியறதுக்கான வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பண்ணணுங்கிற கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஈவன் கோப்போர் புல்லு போட்டிருக்கிறோம், அதுக்கு கூட பாத்தீங்கன்னா அதுக்கு கூட உரம் கிடையாது. சாணி உரம், எங்களோட கோமியம் இதை வச்சுதான் நாங்க இங்க உள்ள லேண்ட் எல்லாத்துக்குமே இப்ப அடுத்து காய்கறி போட போறோம். அதுக்குமே ஆடு கடையம் கட்டி இருக்கிறோம், ஆடு கடையம் கட்டி சாணி எரு வச்சிருக்கிறோம். அடுத்தது கோமியம், இதை வச்சுதான் கம்ப்ளீட்டா இந்த 7 acres வந்து நெல் போட்டிருக்கிறோம். நெல்லும் அதே மாதிரிதான். என்னன்னா எல்லாமே ஒரு இப்ப மீன் குட்டை ஒண்ணு இருக்குது, நாட்டு மீன்கள் தான் விட்டுருக்கிறேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா டெய்லி 2 கூட சாணியை கறப்போம். சோ அந்த அந்த வாட்டர் என்ன பண்றோம் அப்படி இன்டர்லிங்க் பண்ணி அந்த நெல்லுக்கு வந்து பாய்ச்சிரும். சோ அதனால உங்களுக்கு ஆர்கானிக் வாட்டர் அப்படியே போயிடுது. சோ அதனால இப்படி ஒன்னொன்னுக்கு என்னென்னலாம் எவ்வளவு ஸ்பேஸ் இருக்கு, எதை எதை இன்டர்லிங்க் பண்ணலாம் அப்படி எல்லாத்தையுமே வந்து 7 acres கேம்பஸையுமே வந்து ஒரு என்ன சொல்றது கம்ப்ளீட்லி ஆர்கானிக்கா ஒன்னொன்னு சப்போர்ட் பண்ணி ஒன்னொன்னு பண்ணணும். இது எப்படி தோணுச்சு? இல்ல இது கண்டிப்பா வந்து ஒரு நம்பிக்கை இல்ல, என்னென்ன பிரச்சனைகள் சந்திச்சீங்க? பிரச்சனைகள்னு பாக்குறப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஊர்ல ஈஸியா நம்ம வந்து மாடை ஸ்டேட்ல இன்டர் ஸ்டேட்ல நம்ம வந்து மாடை டிரான்ஸ்போர்ட் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் நீங்க ராஜஸ்தான் குஜராத் சைட்ல வந்து ரொம்பவே கஷ்டம். ஏன்னா கல்லிங்க் கொண்டு போறாங்க, மாடுங் கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அங்கிருந்து இப்ப நாங்க இங்க அனிமல் ஹஸ்பண்டரி லெட்டர் வாங்கி எவ்வளவுதான் கொடுத்தாலும் அங்க உள்ளவங்க சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு.
ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா, நீங்க மாடு வாங்கிட்டு வரலாம் சார், நீங்க லெட்டர் வச்சிருக்கலாம், நீங்க சிஎம்டேந்து கூட லெட்டர் வச்சிருக்கலாம், பிஎம்டேந்து லெட்டர் வச்சிருக்கலாம், யார்கிட்ட வேணா நீங்க லெட்டர் வச்சிருக்கலாம், ஆனா வழியில நிப்பாட்டுறவங்களுக்கு படிக்கவே தெரியாது. அவங்க வந்து நீங்க ஆமா நீங்க வந்து அங்க உள்ளவங்க வந்து வழியில நிப்பாட்டுறப்ப நீங்க லெட்டர் இந்த மாதிரி லெட்டர் காமிச்சா அதுல அவங்களுக்கு என்ன எழுதிருக்குன்னு தெரியாது. நீங்க சொல்றதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. மாட்டை இறக்கி விட்டுட்டு மாடும் நடுவுல வந்து போனாலும் போனதுதான், இதுக்கு வந்து யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. கடல் மேல பாரத்தை போட்டு எடுத்துட்டு வந்தோம். அவ்வளவுதான். எடுத்துட்டு வரப்ப நடுவுல ரெண்டு மூணு இடத்துல வந்து வழி மறிச்சாங்க. வழி மறிச்சு வந்து மிரட்டினாங்க, இந்த மாதிரி எதுக்கு கொண்டு போறீங்க. அப்புறம் நடுவுல கொஞ்சம் அந்த லெட்டர்ஸ் எல்லாம் காமிச்சோம். காமிச்சப்ப அவங்களை நம்பல. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் நடுவுல ஒரு இடத்துக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்களோட ஹெல்ப் கொஞ்சம் கிடைச்சது. அவங்க எங்களோட பவுண்டரி போற வரைக்கும் நாங்க ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நீங்க எங்களோட இது ஆமா. ஸோ இவங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து எங்களை கூப்பிட்டு போனதுனால வி ஆர் சேஃப். இப்ப அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போகாம அங்கேயே ஒரு பஞ்சாயத்து பண்ணி ஒரு முடிவு எடுக்கணும்னு வச்சிருந்தாங்கன்னா இன்னைக்கு மாடு வந்திருக்குமாங்கிறது டவுட் தான். கிராமப்புறங்கள்ல அவங்க அதாவது அவங்களை குறைய சொல்ல முடியாது, அது அவங்களோட பயம். ஏன்னா இன்னைக்கு மாடு வந்து நம்ம ஒரு இது வந்து தீஸ் ஆர் இண்டிஜினியஸ் பிரீட்ஸ், வெரி ரேர் பிரீட்ஸ். அப்படி இருக்கிறப்ப இந்த மாட்டை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களா என்னங்கிற ஒரு பதட்டத்துல அவங்க செய்யற விஷயங்கள் தானே அது தவிர அப்படிங்கறது அவங்களுக்கு நம்ம ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியாது, அந்த உணர்த்தல் அவங்கள்ட்ட இல்லாம. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்துட்டு வந்தோம். ஆனா வந்துருச்சு. இப்போ நான் வந்து உதாரணத்துக்கு ஒரு பண்ணை தொடங்க போறேன். நிறைய பேர் உங்களை வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்க பண்ணையை பத்தி நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு. இளைஞர்கள் இப்போ படிச்சுட்டு வேலை இல்லாத இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டு அந்த இளைஞர்கள் பார்த்துட்டு வந்து உங்களை வந்து சந்திச்சிருப்பாங்க. நான் இப்ப இந்த பண்ணை துவங்க போறேன். முதல்ல நான் எத்தனை மாட்டில இருந்து ஆரம்பிக்கணும்? இந்த மாதிரி நான் இது வந்து தொழில் ரீதியா இதுக்குள்ள வரலாமா? தொழில் ரீதியா வராம வேற என்ன ரீதியா நான் இதுக்குள்ள வந்து ஆரம்பிக்கணும்? அவங்க எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு கேக்குறாங்க. இல்ல இப்ப அப்படி கேக்குறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இப்ப ஃபியூச்சர்ல வந்து இட் ஆல்வேஸ் ஹஸ் எ மார்க்கெட். கண்டிப்பா இப்ப வந்து நீங்க டக்குன்னு இப்ப ஒரு மளிகை கடை வச்சேன், நான் மாசம் வந்து 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், இது வந்து அப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கணக்கு இதுல வராது. ஷேர் மார்க்கெட் மாதிரி நான் இவ்வளவு போட்டேன், எனக்கு இத்தனை வருஷத்துல இவ்வளவு வரும், ஒரு வருஷத்துல இவ்வளவு கணக்கு போட்டு இதுல வர முடியாது. சோ பட் ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா மக்கள் ரியலைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இயற்கை சம்பந்தப்பட்ட உணவுகளும் இப்ப ஓரளவு சேஞ்ச் ஆகிட்டு வராங்க. கண்டிப்பா அப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா இன்னும் வியாதிகள் அதிகமாகும், இன்னும் கஷ்டங்கள் அதிகமாகும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டேஜ் வரும், என்ன பண்ணுவாங்க, இப்ப ரெட்ரோ வெஹிக்கிள்ஸ்க்கு எப்படி மார்க்கெட் அதிகம். கண்டிப்பா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பழைய இப்ப 2010 புல்லட் வந்து 60,000 சொன்னான்னா, நீங்க 1978 புல்லட் நீங்க பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபா சொல்லுவாங்க. நானும் ஒரு RX 100 மேல ரொம்ப பைத்தியம் நானு. அதே மாதிரிதான் இப்ப அந்த நான் சொன்ன பைக் மாதிரி தான் ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப தேர் பி பேக் டு ஆர்கானிக் அண்ட் நேச்சுரல் ஃபுட்டுக்கு வருவாங்க. சோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கும். ஏன்னா இந்த ஓவர் டிமாண்ட், இந்த பிரீட் எல்லாம் அழிஞ்சு போயிடும். கண்டிப்பா இப்ப வந்து இப்பயே அழிஞ்சு போயிட்டு இருக்கு. இப்ப வந்து எங்கள்கிட்ட உள்ள அத்தனை பசுவுமே காலை மிதிச்சு கண்ணு போட்டதுதான். கண்டிப்பா நேச்சுரல் சர்வீஸ் பண்ணி எங்களோட காலை வந்து அங்க இருக்குது. சோ இங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷன் கூட நாங்க வந்து உள்ளதே கிடையாது. ஆமா, நீங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்செமினேஷனே வேலை கிடையாது. ஒரு இயற்கை முறையில எப்படி ஒரு கண்ணுக்குட்டி வருமோ அந்த முறையில தான் நாங்க இங்க வந்துட்டு இருக்கோம். சோ அதனால இப்ப நிறைய பிரீட்ஸ் வந்து இப்ப இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இப்ப நான் லாஸ்ட்ல நான் எடுத்துட்டு இருக்கேன் பண்ண. எனக்கு வேற ஒரு சப்போர்ட் இருக்கிறதுனால நான் லாஸ்ட்ல நடத்திட்டு இருக்கேன். இதே எனக்கு வேற சப்போர்ட் கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல நான் இன்னும் 2 வருஷத்துல நான் என்ன பண்ணுவேன், பண்ணையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு மாடெல்லாம் வித்துட்டு போயிடுவேன். இது எதிர் ஸ்லாட்டரிங்க போவோம் இல்ல வேற எப்படி போவோங்கிறது நமக்கு தெரியாது. இதே சுச்சுவேஷன் நீடிச்சுன்னா இன்னொரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு இப்படி ஒரு பிரீடே வந்து யாராவது ஒருத்தவங்க எங்கேயாவது வச்சிருப்பாங்க படிக்கிற புத்தகத்துல பார்க்காம ஆயிடும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அப்ப என்ன எங்க இந்த க்வெஸ்சன் மார்க் வரும். எனக்கு வந்து எனக்கு ஆர்கானிக் ஃபுட்டு வேணும், நேச்சுரலான பால் வேணும், நாட்டு மாட்டு பால் வேணும், எங்க கிடைக்குங்கிறப்ப பாத்தீங்கன்னா மொத்த ஊருமே தேடிட்டு இருக்கோம். அப்ப நம்ம இங்க இருப்போம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட கொடுக்க முடியாது. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா ஊர்ல இந்த மாதிரி ஒரு லாஸ பேர் பண்ணி
அவங்க வந்து ஒரு நாட்டு மாடு வளர்க்குறவங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ அந்த காலத்தில் மக்கள் ரியலைஸ் பண்ணி அந்த அளவுக்கு போகக்கூடாது, மக்கள் அந்த அளவுக்கு போகக்கூடாது, அவர் என்ன சொல்றது ஒரு உடல் ரீதியான பாதிப்பை அவங்க அனுபவிக்க கூடாதுங்கிறதுக்காக தான் முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்றோம். இது இது இட்ஸ் பியூர்லி என்ன சொல்றது ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இன்னைக்கு நிறைய பேர் சீர்காழியில வந்து ஆர்கானிக் நான் பண்றதெல்லாம் சும்மா சீர்காழியில எவ்வளவோ படிச்சவங்க எவ்வளவோ வந்து யங்ஸ்டர்ஸும் சரி வயது முதிர்ந்தவர்களும் சரி இயற்கை விவசாயம் இயற்கை பொருட்களுக்கு வந்து நல்லாவே வந்து அவங்க ஒரு நான் பேர் இல்ல நான் சொல்லா அப்புறம் என் பேரை விட்டுட்டாங்க அவங்க பேர் விட்டுட்டாங்கன்ற ஒரு இது வந்துருக்கு. அதுக்காக வந்து நான் ஆமா ஓவர் ஆலாவே நிறைய பேரு நான் வந்து சும்மா நான் ஒரு ஒரு விழுக்காடு தான் ஒரு விழுக்காடுல ஒரு விழுக்காடு தான் தத்துக்குட்டின்னு சொல்லலாம். ஆமா தத்துக்குட்டி கூட கிடையாது. இது வந்து எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் வந்து நான் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு குறைவான ஒரு அறிவுல நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே தவிர இதோட நிறைய ஜாம்பவான்கள்லாம் இதுல இருக்கிறாங்க. சோ அவங்க எல்லாருமே வந்து எல்லாருக்கும் என்ன காரணம் ஃபினான்சியல் ப்ராப்ளம். இப்ப அவங்க பண்றாங்க அப்படின்னா எனக்கு அவங்கள்ட்ட ஐடியாஸ் இருக்கு அவங்கள்ட்ட விஷயம் இருக்கு என்னுடைய ஒரு மைல்டு சஜஷன் டு த பீப்புள் என்ன அப்படின்னா நீங்க எல்லாருமே வந்து இயற்கை விவசாயிகளை சப்போர்ட் பண்ணணும். ஒரு நம்ம வந்து ஒரு ஒரு பிளாட் ஸ்கிரீன் வாங்குறோம் 60 inch ஸ்கிரீன் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு ஆமா 40,000 ரூபாய் டிவினா கூட 5,000 ரூபாய் கொடுத்து வீட்டுல டெலிவரி பண்ணிடுன்னு போவோம். பட் ஆனா ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கு அதுக்கு 1,000 ரூபாய். ஆனா பாருங்க ரோட்ல ஒரு காய்கறி விக்கிறவங்கள்ட்ட வந்து 3 கட்டு 10 ரூபான்னா 4 கட்டு தெரியா 5 கட்டு தெரியா. சோ இப்படி நம்மளுடைய பிசினஸ் நம்ம மூளைகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்றது ஸ்ட்ரகிளிங் பீப்புள் கிட்ட நம்ம காமிக்கிறதுனாலதான் விவசாயம் வளராம போயிடுச்சு. இன்னைக்கு காசு அதிகமா இருந்தாலும் 100 மூட்டை வர வேண்டிய இடத்துல 50 மூட்டை வந்திருக்கா அவன் கொடுத்துதான் ஆகணும் அந்த மூட்டையை. நம்ம விலை அதிகமா கொடுத்து வாங்குறப்ப இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் சின்ன நான் கூட ஆராய்ச்சி பண்ணப்போ நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணப்போ இப்போ வந்து சொல்ல இது ஒரு கழிவு பொருள் தானே, இந்த கழிவு பொருள் ஏன் இன்னும் சேர்த்து வச்சு நான் பணம் கொடுத்து வாங்கணும், இது வந்து வாழ போற விஷயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்க. ஏன் கழிவு விஷயம் வந்து உண்மையான அது ஒரு இயற்கை சார்ந்து இருக்கு, ஏன் அந்த இயற்கை சார்ந்து பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் மதிப்பு கூட்டி கொஞ்சம் காசை கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லும் போது இல்ல இல்ல இதுதான் விஷயம் இல்ல அது கழிவு பொருள் கழிவு பொருள்னு அவங்க வந்து அந்த மைண்ட் அதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நான் நிறைய இடங்கள்ல பார்க்க போகும்போது நிறைய பயணிக்கும் போது அம்மா கூட நான் பயணிக்கும் போது வண்டி எடுத்துட்டு பயணிக்கும் போது இவங்கள்ட்ட மக்கள்கிட்ட வந்து ஒரு ப்ரீச்சிங் என்ன இருக்குன்னா ஒரு ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கஷ்டப்படுறான், அந்த கஷ்டப்படுற விஷயம் வந்து நல்ல விஷயம், அவன் காட்டுல மேட்ல பாக்குறது இல்ல, அவன் புள்ள குட்டியை பாக்குறது இல்ல, அவனோட அடுத்த சங்கதியை பாக்குறது இல்ல, ஆனா அடுத்த இவன் வீட்டுல உல கொதிக்குதோ இல்லையா அடுத்தவன் வீட்டுல ஒழுங்கா உலக கொதிக்கணும்னு நினைச்சுதான் இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஒரு கல்லையை விளைவிச்சான் அதுல பூச்சி வருதா பொட்டு வருதா அடுத்த நாள் புயல் வரப்போதா மழை வரப்போதா பனி அடிக்க போதா இல்ல வெயில் அடிச்சு காஞ்ச போதா தண்ணி வராம இருக்குமா இப்படிங்கிற பயத்துல ஓடிட்டு இருக்கான். அதை கொண்டுட்டு வந்து சந்தையில வந்து அதை கொண்டுட்டு வந்து வைக்கும் போது மக்கள் வந்து அதை பாக்குறது வந்து ஒரு கழிவு பொருளுக்கே இவ்வளவு பெரிய விலை கொடுக்கணும் விலை நிர்ணயம் செய்யப்படணும்ன்றத வந்து மக்களுடைய மனதுல ஆழ பஞ்சு இல்ல. நீங்க சொல்றது ரொம்ப ரைட்டு. நாம மக்கள் எல்லாருக்குமே சொல்ல விரும்புறது என்னன்னா எந்த தொழிலுமே செஞ்சு பார்த்தாதான் அதோட அருமை தெரியும். வெளியில இருந்து நம்ம வந்து ஒரு கணக்கு போடுறது வந்து ரொம்ப ஈஸி. இன்னைக்கு வந்து என் பண்ணியே மத்தவங்களை உதாரணம் காட்டி சொல்ல முடியாது. சோ என் பண்ணியே பாத்தீங்கன்னா இன்னைக்கு இத்தனை மாடு இருக்கு இவ்வளவு லிட்டர் கறக்குது இவ்வளவு சம்பாதிப்பாங்கன்னு நீங்க வர்ற ப்ராஃபிட் அந்த ஒரு ரேஷியோ மட்டும்தான் பாக்குறீங்களே தவிர இதுல என்னென்ன செலவு இருக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு எல்லாருக்குமே தெரியும். இப்போ உங்க நீங்க ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு கடை நடத்திட்டு இருக்கீங்க, ஒரு மளிகை கடையா இருக்கட்டும், அவன் மளிகை கடையில சம்பாதிக்கிறான் அப்படின்னு வெளில இருந்து ஒருத்தங்க ஈஸியா சொல்றப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்னா என்னோட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அந்த மளிகை கடையில என்னென்ன கஷ்டம் இருக்கு பொருள் எப்படி போகுது வருது என்னங்கிறது. சோ வெளியில இருந்து பாக்குறப்ப எல்லாமே ஈஸியா தான் இருக்கும். சோ தப்பான ஒரு சம்பாதிக்கிறாங்க போறாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை விட்டு நல்ல விஷயங்கள் யாரு பண்றாங்களோ சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு நீங்க இறங்கி பண்ணி பாத்தீங்கன்னாலும் ஒரு விஷயம் எந்த தொழிலா இருந்தாலும் சரி என் தொழில்னு சொல்லல உங்க தொழில பத்தின கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும். அதனால ஒரு ஒரு மனக்கணக்கு ஒரு தப்பான கணக்கு நீங்க போட்டுக்கிட்டு நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ணாம போயிடாதீங்கன்றது ஒரு கட்டிக்காதீங்க. ஆமா ஆமா இது எந்த விஷயமா ஏன்னா நிறையவே பாத்துருக்குறோம் பப்ளிக்ல நாங்க ரிலேஷன்ஸ்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து உங்களுக்கு என்னப்பா நீங்க இது பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன அது வச்சிருக்கீங்க
ஒவ்வொரு தொழிலையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கு. இன்னைக்கு ஸ்கூல்ல கஷ்டப்படாம பண்ண முடியாது. ஆமா, எது எதுவா இருந்தாலுமே சரி, இன்னைக்கு ஒரு 5000 பசங்க படிக்கிறாங்கன்னா எங்க ஸ்கூல்னு கிடையாது. ஸ்கூல் வச்சிருக்கிற எல்லாருமே பாவம் தான். கண்டிப்பா வீட்டுல ஒரு பிள்ளைய ரெண்டு பிள்ளைய வச்சு பாத்துக்க முடியாது யாராலையும். ஒவ்வொரு கஷ்டங்கள் பட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வந்து ஈஸியா உங்களுக்கு என்ன நடத்திடுறீங்க, ஒரு நாள் எங்க நாங்க வீட்டுல சாப்பிடுறப்பையும் சரி, நைட்டு தூங்குறப்பையும் சரி, அடுத்த நாள் காலையில என்ன, எல்லாரும் ஸ்கூலுக்கு வந்துட்டாங்களா, என்னென்ன விஷயங்கள், அடுத்த வருஷம் என்ன பண்ணணும், இது எல்லா ஸ்கூலுக்குமே. இது வந்து நான் வந்து சுயநலமா நான் மட்டும்தான் அப்படி சிந்திக்கிறேன்னு கிடையாது. ஊர்ல ஸ்கூல் நடத்துறவங்க, உலகத்துல ஸ்கூல் நடத்துறவங்க யாரா இருந்தாலுமே, சீர்காழிலேயே எத்தனை ஸ்கூல் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களையும் போய் கேட்டீங்கன்னா தான் அதோட கஷ்டங்கள் தெரியும். அதனால கூட ஒரு நாள் பயணிச்சு பார்த்தா தெரியும். இது வந்து என் தொழிலுக்குன்னு சொல்லல, ஒரு யாரோட தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க டாக்டரா இருக்கீங்க அப்படின்னா உங்க தொழில ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். எனக்கு பாக்குறப்ப இவருக்கு என்னப்பா டாக்டரு, நாலு ஊசி போடுவாரு, வருவாரு, ரூம்ல உட்காந்து பாரு, நான் ஈஸியா சொல்லிடலாம். பட் அதோட கஷ்டங்கள் உங்களுக்கு தான் தெரியும். என்ன மருந்து கொடுக்கணும், என்ன மாதிரி அவரை எந்திரிக்க வைக்கணும், அந்த மாதிரி சின்ன 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 ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்கும். அதனால நம்ம ஊர்ல என்னன்னா, நான் வளர்றேனோ இல்லையோ அடுத்தவன் வளர்ந்துட கூடாது. கண்டிப்பா அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆமா, அந்த ஒரு விஷயங்கள் இல்லாம இருந்துச்சுனாலே கொஞ்சம் ஆள் செலவு. நம்ம பண்ண ஓபன் பண்ணிட்டோம். இந்த பண்ண ஓபன் பண்ணும் போது நிறைய இது பண்ணுவோம். நாங்க வந்தோடனே நான் தான் இங்க ஸ்டார்ட் பண்றப்போ கொஞ்சம் பயமா இருக்கும். அப்ப எப்படி இருந்துச்சு ஆளுடைய இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? இல்ல, இப்ப லேபர்ஸ் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா விவசாயமா இருக்கட்டும், இன்னைக்கு மிஷினரி வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல இறங்கி வேலை பாக்குறவங்கிறது ரொம்ப கஷ்டம். இதுல மாடுன்னு நீங்க பாக்குறப்ப வந்து இன்னும் ஏதோ சம்பளத்துக்குன்னு வேலை பார்த்தா, ஆமா, அந்த மாதிரி நீங்க லேபர்ஸ் கிடைச்சாலும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா மாடுங்கிறது நீங்க அதுக்கு சொணக்கமா இருக்கா, இது அசைப்போடுதா, தண்ணி குடிக்குதா, அதுக்கு ஈ கடிக்குதா, போதா, இது எல்லாமே வந்து ஒரு நார்மலா ஒரு சம்பளத்துக்கு வேலை பாக்குறவங்கிறவங்க பார்த்தா சரிபட்டு வராது. ஸோ அப்படி இருக்கிறப்ப கொஞ்சம் ஆர்வமா வேணும் இந்த மாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பாக்குறப்ப. ஓகே, நம்ம மாடு நம்மளுடைய ஒரு பராமரிப்புல, நம்ம சொத்து நம்மளுடைய பராமரிப்புல இருக்கு அப்படிங்கிற ஒரு 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 இன்ட்ரெஸ்ட் தானா உள்ளவங்களாலதான் இதை வந்து பார்க்க முடியும். சோ அப்படிப்பட்ட ஆட்கள் கிடைக்கிறதுங்கிறது கஷ்டமா தான் இருக்கு. லேபர் காலகட்டங்கள் அது கஷ்டமா. ஆமா, லேபர் ப்ராப்ளம் வந்து இருக்கு கண்டிப்பா.